எனக்கு என் குடும்பத்தில் ஒருத்தர் சரோஜாக்கா, லலிதாக்கா, பாம்பே சிஸ்டர்ஸ் என்ற பிரபலமான ஒரு ஸ்தானத்தில் இருந்து இந்த உலகத்தில் அவளுடைய சங்கீர்த்தனத்தை அவ்வளவு பிரபலமாக்கி ஒரு பாகவதர்களாக வாழ்ந்த என்னுடைய அருமையான குடும்பத்தில் சேர்ந்த என்னுடைய இரண்டு அக்கா லலிதாக்கா சரோஜம்மா. இன்றைக்கி லலிதாக்கா இல்லைன்றதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ணனுக்கு முன்னாடி ஒரு சன்னதியில் பாடுறதுன்றது ஒரு ஐதீகமாக இருந்தது எங்கள் வீட்டில். சரோஜாக்கா லலிதாக்கா வந்து பாடினாதான் அது கிருஷ்ண ஜெயந்தியோட முழுமையாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். அதை கேட்குறதுக்கு குடும்பத்தில் எல்லோரும், எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எங்கள் நாங்கள் கேட்ட அந்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ கூட போன வருஷம் 2022 கூட அக்காவுக்கு பேசி, அக்கா வந்து பாடுறீங்களான்னு கேட்டேன். அக்கா என்னால் முடியல லதா அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுத்து. இந்த மாதிரி ஒரு பாகவதர்களை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் அவள் வந்து ஒரு தனி பிறவி தான். அந்த மாதிரி ஒரு பர்சனை, அந்த சிரிப்பு, அந்த இன்னசென்ஸ், அந்த என்னோட கட்டி பிடிச்சிக்கிற அந்த லத்தா லத்தான கூப்பிடுறது, அந்த மணிநூப்புரதாரி பாட்டு பாடுறது, அந்த கிருஷ்ணனை பற்றி பாடுறதெல்லாம் இன்னும் அங்கே அப்படியே எனக்கு காதில் கேட்குற மாதிரியே இருக்குது. லலிதாக்கா, ஐ மிஸ் யூ ஸோ மச், பட் ஐ நோ யூ மோர் பவர்ஃபுல் நவ். நீங்கள் எல்லாருக்கூடையும் நீங்கள் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிவம் கிருஷ்ணார்ப்பணம்.